நண்பர்களே, நம்ம இப்போ இந்த பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா ஐபிஎல் வந்து தொடங்கக்கூடிய தேதி மற்றும் ஐபிஎல்லுடைய ஃபைனல் போட்டி நடக்கக்கூடிய தேதி இது ரெண்டையும் வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து அறிவிச்சிருக்காங்க. அதாவது வந்து செப்டம்பர் 19ஆம் தேதி தொடங்கி நவம்பர் 10ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஐபிஎல் போட்டி வந்து நடக்கும் அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதேமாதிரி இன்னொரு விஷயத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா நிர்வாகக்குழு கூட்டத்தில் வந்து எடுத்திருக்காங்க. அதாவது வந்து வீரர்கள், பணியாளர்கள் மற்ற எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே இருப்பாங்க அப்படின்னு வந்து தெரிய சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து பாதுகாப்பு வளையத்தை விட்டு வந்து ஒரு வீரர் வெளியில் போனார் அப்படின்னா திரும்ப ஐபிஎல் போட்டிக்குள்ளே வந்து வர முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து தெரிவிச்சிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா ஒரு வீரருக்கு வந்து கொரோனா தொற்று பாதிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த வீரர் கூட சேர்ந்து வந்து விளையாண்ட மற்ற வீரர்கள் எல்லாருமே வந்து தனிமைப்படுத்தணும். அந்த அணியுடைய அடுத்தடுத்த போட்டிகள் வந்து ரத்தாவதற்கான வாய்ப்பு இருக்குது. இதனால் ஐபிஎலுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிற காரணத்தினால வீரர்கள் எல்லாருமே வந்து பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே வந்து கட்டாயமாக இருந்தாகணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பண்டிகை வர காரணத்தினால நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் வந்து வரும். அதனால வந்து இறுதிப் போட்டியை கொஞ்சம் தள்ளி வைங்க அப்படின்னு சொன்ன காரணத்தினால இப்போ வந்து 10ஆம் தேதிக்கு வந்து மாற்றிருக்காங்க. பொதுவாகவே வந்து ஞாயிற்றுக்கிழமைகளில் தான் ஃபைனல் நடக்கும். ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னா அதில் வந்து கொஞ்சம் மாற்றத்தை வந்து கொடுத்துருக்காங்க. இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமான முக்கிய செய்திகளை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.